ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாரும் சாப்பிடுற டொமேட்டோ கெச்சப், சீஸ், பன், பிஸா இதையெல்லாம் ஃபேக்டரிஸ்ல எப்படி தயாரிக்காங்க அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறது சீஸ். நமக்கு கடைகள்ல கிடைக்கிற சீஸ் எல்லாமே ஒரே மாதிரி சைஸ்ல ஒரே மாதிரி ஸ்லைசஸா கிடைக்கும். இதையெல்லாம் யாரோ ஒருத்தர் கையை வச்சுலாம் கட் பண்ணல, இதுக்குன்னே தனி ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில கட்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. அந்த பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சுதான் ஒரே மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி நமக்கு கடைகள்ல வருது. சீஸை கட் பண்ணுறதுக்குன்னே ஃபேக்ட்ரிஸில் தனியாக கட்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய விதமான கட்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அந்த கட்டிங் மிஷின்ஸ் எல்லாமே அதனுடைய பிளேடை ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் பிளேட்குள்ளே நம்ம சீஸை கொடுக்கும்போது 115 மில்லிமீட்டர் வைட்லையும் 190 மில்லிமீட்டர் ஹைட்லையும் கட் பண்ணி தள்ளுமாங்க. அதே ஃபேக்ட்ரியில் வேற ஒரு விதமான கட்டிங் மிஷினும் இருக்குங்க. அந்த கட்டிங் மிஷின் 45 சென்டிமீட்டர் டயமீட்டரில் இருக்கிற சீஸை எடுத்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நிறைய போர்ஷன்ஸில் கட் பண்ணும். 1 மணி நேரத்துக்கு 120 சீஸ் வரைக்கும் கட் பண்ணி தள்ளுமாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பீஸா. பீஸாவை நீங்கள் நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பீஸாவை தயாரிப்பாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் இந்த பீஸாவை தயாரிக்கிறதுக்குன்னே ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. மாவை நல்லா பிசைகிறதுக்குன்னு சொல்லி தனி மிஷினும், அந்த மாவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்குன்னு தனி மிஷினும் இருக்குங்க. அப்படி கட் பண்ணி வர அந்த ரவுண்ட் ஷேப் மாவு மேலே நிறைய சாஸ் எல்லாம் தடவுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது மேலே சீஸ் எல்லாம் தூவுவாங்க. அதுக்கும் தனி மிஷின்ஸ் தான் அந்த சீஸை தூவுது. அப்படி சீஸ் எல்லாம் தூவுனதுக்கப்புறமா வெளியே வர பீஸாவை கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பீஸா ரெடி ஆகும். அதுக்குன்னு தனி மிஷின்ஸ் இருக்குங்க. பாருங்களேன், எதுக்கெல்லாமோ மிஷின்ஸ் கண்டுபிடிச்சி வேலையை ரொம்பவே ஈஸியாக்கிட்டாங்க. நீங்கள் பிஸா சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப்பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஏன்னா நல்ல பழுத்த தக்காளி பழங்களை எடுத்து கையை வச்சு பிசையணும், அதுக்கப்புறம் அதில் இருந்து சாசை எடுக்கணும். இதையெல்லாம் ரொம்பவே ஒரிப்பிடிச்ச வேலை. ஆனால் இதுக்குன்னே ஃபேக்ட்ரிஸில் தனி மிஷின்ஸே இருக்குங்க. நல்லா பழுத்த தக்காளி பழங்களை அதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மிஷினே நல்ல பழங்களை பார்த்து பிரித்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த மிஷினே அந்த தக்காளி பழங்கள்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருந்து சாரை எடுத்து அப்படியே நமக்கு டொமேட்டோ கெச்சப்பாக மாற்றி பாட்டில்லையும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருதுல. உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கா, நீங்கள் ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அதுக்கு தேன்மொழி சொல்லியிருக்காங்க, நோ அக்கா எனக்கு வளர்க்கணும்னு தான் ஆசை, ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ், என்கிட்ட ஃபிஷ் டேங்க்லாம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேன்மொழியோட அம்மா அப்பா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு 2 ஃபிஷ் வாங்கி கொடுங்களேன், பாவம் ஆசைப்படுறாங்க, வளர்த்துட்டு போகட்டும். அபிநயா சிவகுமார் சொல்லியிருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபிஷ் டேங்க் இருக்கான், அவங்க அப்பாவுக்கு ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குமா, அது மாதிரி அவங்கக்கிட்டையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 ஃபிஷஸ்லாம் இருந்துதான், அது எல்லாமே செத்து போயிடுச்சான். அதில் இருந்து அந்த சம்பவத்தை அவங்களால மறக்கவே முடியலையாம். அதில் இருந்து தான் அவங்க ஃபிஷ்ஷும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க செல்லம், நானுமே ஃபிஷ் எல்லாம் செத்து போயிடக்கூடாது, அப்படி செத்து போயிட்டுனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தான் நான் ஃபிஷ் எதுவுமே வளர்க்குறது இல்லை. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. மனோதியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சின்ன வயசில் 2 ஃபிஷ் வளர்த்தாங்களாம், அந்த 2 ஃபிஷ்ஷுமே இறந்து போயிடுச்சாங்க. அவங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்குமா, அது ரொம்பவே அழகாக இருக்குமா, அவங்களுடைய ஃபிஷ்ஷை அவங்க மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.